வணக்கம் மக்கள்ஸ், டுடே விடே கப்பலாம். இன்றைக்கி Day 84. இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ஆப்ஜெக்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் தான். ஸோ உங்களுக்குலாம் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம். 100DaysofCode வந்து நிறைய இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லேயும் நம்ம போட்டிருப்போம். கிளாஸு, இந்த மெத்தட்ஸ், இந்த மாதிரி வந்து ஓப்ஸ் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். பட் இதுவுமே வந்து கொஞ்சம் வந்து அது ரிலேட்டட் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னன்றதை நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம பண்ண போனால் நம்மளே புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. சரி, வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதோட கிளாஸோட நேம் வந்து பர்சன் அப்படின்றது ஒரு கிளாஸ் சரிங்களா. அந்த கிளாஸோட ரெண்டு சைல்டு கிளாஸ் இருக்குது. அது ஒன்று வந்து மேல், ஒன்று வந்து ஃபீமேல். ஓகேங்களா. ஒவ்வொரு கிளாஸுமே என்ன பண்ணணுன்னா, கெட் ஜென்டர்ன்ற மெத்தட் வச்சுருக்கோம். மெத்தட்ன்றது ஒன்றும் இல்லை, மெத்தட் இட்ஸ் கால்டு ஃபங்க்ஷன் சரிங்களா. அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம மெத்தட்னு யூஸ் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு மெத்தடுமே இப்போ வந்து மேலாக ஃபீமேலாக அது அதை பொறுத்து, இப்போ மேல் நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணால் அது வந்து மேலிருந்து ரிட்டர்ன் பண்ணோம், ஃபீமேல் கிளாஸ் ஃபீமேல் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கோட் பண்ண போகிறோம். இல்லைனா வந்து பர்சன் பர்சன்ற இது கிளாஸ் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லைன்னா, ஏதாவது அன்னோன்ஸ் இல்லை ஏதாவது வந்து நம்ம தேவை வேறு ஏதாவது நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் நான் அப்படி சொல்கிறேன் சரிங்களா. ஆனால் மூணுத்துக்குமே வந்து நம்ம மூணு கிளாஸ் பண்ணோம். இது எப்படி வந்து அது சைல்டு கிளாஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம என்ன பண்ணோம்னா, கிளாஸ்ன்றதை க்ரியேட் பண்ணோம். கிளாஸு, ஸோ கிளாஸ்ன்றது கீவேர்டு. அதுக்கப்புறம் என்ன நேம் வரும், கிளாஸோட நேம் வந்து பர்சன் சரிங்களா. இது ஒரு கிளாஸு, தென் வந்து இன்னொரு கிளாஸ், கிளாஸ் வந்து மேல்னு ஒரு கிளாஸ், ஃபீமேல்னு கிளாஸ். ஸோ மேல்னு ஒரு கிளாஸு சரிங்களா. அதே மாதிரி வந்து கிளாஸ் ஃபீமேல், ஒவ்வொரு ஒரு கிளாஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு கிளாஸுமே எதை டிஃபைன் இருக்குன்னா, ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து கெட் ஜென்டர்ன்ற மெத்தட் வச்சுருக்கோம். ஸோ டெஃப் கெட் ஜென்டர் சரிங்களா. இது ஜென்டருக்கு நம்ம வந்து ஷெல்ஃபை பாஸ் பண்ணும். இது வந்து எல்லா கிளாஸுக்குமே வந்து பொருந்தும். ஏன்னா மூணு கிளாஸுமே வந்து இந்த மெத்தடை வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து மூணு கிளாஸ்லையுமே இந்த மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம் சரிங்களா. பட் இந்த மூணு கிளாஸ்லையுமே வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, மூணு கிளாஸில் வந்து இது ரெண்டுமே வந்து இந்த பர்சன் பர்சன் ஆப்ஜெக்டோட சைல்டு கிளாஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பர்சனோட இதை வந்து நம்ம இங்கே கால் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து பர்சன் அப்படின்றத நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபீமேலையும் நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ அது வந்து இதுதான் வந்து மெயின் கிளாஸு. ஸோ இது வந்து சப் கிளாஸ் மாதிரி. ஸோ சைல்டு கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து இந்த மெயின் கிளாஸ்னா இந்த பர்சன் கிளாஸை வச்சு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பர்சன் கிளாஸ் வந்து எத்தனை ரிட்டர்ன் பண்ணோம்னா, ரிட்டர்ன் அன்னோன். ஏன்னா வந்து பர்சன் சொன்னோடனே நம்மளுக்கு எந்த ஜென்டர்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து அன்னோன், எந்த ஜென்டர் வேணால் இருக்கலாம். நம்ம மேலுன்னு சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எது தெரியும்னா அவங்க மேல். ஸோ வந்து மேல்ன்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இன்கேஸ் ஃபீமேல்னா ரிட்டர்ன் ஃபீமேல்ன்றதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா. ஸோ இது வரை இது பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே டிஃபைன் பண்ணியாச்சு. பட் இங்கே நீங்கள் ஆப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ணுறீங்க பர்சன்ற இதுக்குள்ளே, ஆப்ஜெக்ட்னு நீங்கள் இதை பாஸ் பண்ணலாம் அப்படின்னா பாஸ் பண்ணாமே நீங்கள் வந்து பண்ணலாம் சரிங்களா. இங்கே வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட்னு பாஸ் பண்ணலாம், எல்லாமே நாங்கள் ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ண போகிறோம் அப்படி இல்லைனாலும் நோ ப்ராப்ளம் சரிங்களா. அப்படியே நம்ம வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகும், இது வந்து ஒர்க் ஆகும். தென் இப்போ நம்ம வந்து கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. கிளாஸை டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா, கிளாஸை நம்ம வந்து கால் பண்ணோம். ஸோ மேலுன்ற ஒரு வேரியபிளை நான் எதை கால் பண்ண போகிறேன்னா, ஸோ மேலுன்ற இந்த கிளாஸை கால் பண்ண போகிறேன். அதேமாதிரி ஃபீமேல் ஸ்மால் லெட்டர் எல்லாமே. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபீமேலுன்ற கிளாஸை நான் கால் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே கிளாஸஸ். ஸோ கேபிட்டல் ஃபஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து அதை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுறோம். இப்படி கால் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுனா, இந்த ஃபுல் ஆப்ஜெக்டும் வந்து இந்த மேல் ஃபீமேலுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம மேல் டாட் கெட். ஏன்னா வந்து இதுதானே வந்து அந்த மெத்தட், அந்த மெத்தட் நம்ம கால் பண்ண போகிறோம். அதேமாதிரி ஃபீமேல் டாட் கெட் ஜென்டர் சரிங்களா. ஸோ ரெண்டு கெட் ஜென்டர் இருக்குது. ரெண்டு ஜென்டர்லேயுமே வந்து என்ன ஜென்டர் நம்ம தருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ரன் பண்ணோடனே நமக்கு வந்து ஃபீமேலுன்றது தருது சரிங்களா. மேல்ன்றது ஏன் தரல, ஸோ மேல்ன்றது நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம். எம்ஏஎல்இ மேல் கட்ட தான் நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்களா. பட் ஏன் தரலைன்னா, இங்கே வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ண ஒவ்வொரு கிளாஸுமே, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் தானே பண்ணுது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இது ப்ரிண்ட் பண்ணோன்னா, ஸோ நமக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஆயிடுச்சு.
மேல்ன்ற ரிட்டர்ன் பண்ணுது, ஃபீமேல்னு ரிட்டர்ன் பண்ணுது. நீங்கள் அதே மாதிரி பர்சன்ற கிளாஸ் கால் பண்ணி கெட் மெத்தட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்னோன்றது தான் ரிட்டர்ன் பண்ணும். பட் இங்கே என்ன விஷயம்னா, நம்ம வந்து இந்த கெட் பர்சன்ற ஒரு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு மெத்தடை வந்து இங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றது தான் விஷயம். சரிங்களா, சைல்டு கிளாஸில் வந்து அதை அக்சஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ இந்த பேரண்ட் கிளாஸில் என்னெல்லாம் இருக்குதோ அதை நம்ம சைல்டு கிளாஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அடுத்தது பண்ணுறோம் அப்படின்றது அதோடைய அர்ஜென்ட்டாக வச்சுங்களா. இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லிட்டில் பிட் ஹார்டாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா இது எக்ஸாம்பிள் நிறைய சம்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும் நெட்டில். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஓரளவு கோத்ரூ பண்ணி அதை நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.